இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லித்தரங்கன்னு பார்க்கலாம். 1 John 2:9. Anyone who claims to be in the light but hates a brother or sister is still in the darkness. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஏசப்பா நம்ம என்ன ஒப்பு கொடுக்க போறோம்னா ஹேட்ரட் ஒப்பு கொடுக்க போறோம். ஹேட்ரட்னா நம்ம அடுத்தவங்க மேல பகைமையா இருக்கிறது, அடுத்தவங்க மேல ஒரு ஒரு என்வினஸ் இருக்கிறது தான் ஹேட்ரட். ஸோ இன்னைக்கு நம்ம அதை ஒப்பு கொடுக்க போறோம். ஏன்னா பைபிள் எழுதி இருக்கு, நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரை நம்ம ஹேட் பண்ணால் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் இல்லையா? அது மாத்திரம் எழுதி இருக்கு. ஹேட்ரட்ஸ் இஸ் அ கான்ஃப்ளிக்ட். எப்பவுமே நம்மளுக்கு ஹேட்ரட் இருந்தால் சண்டை தான் வந்து நம்மளுக்கு அன்பு இருந்தால் ஹேட்ரட் இருக்காது. ஸோ என்னிலேருந்து நம்ம ஏசப்பாக்கிட்ட எனக்கு அன்பு தாங்க, நாங்கள் மற்றவங்க எப்பவுமே பகிர்றதுல மற்றவங்களை எப்பவுமே நாங்கள் நேசிக்கணும் நேசப்பாட்டை ப்ரே பண்ணிக்கோங்க. நமக்கு ஹேட்ரட் இருந்தால் நமக்கு சமாதானம் இருக்காது. ஏன்னா நம்ம மற்றவங்களே அவங்கள ஏதாவது பண்ணணும், அவங்களே நம்ம மைண்டில் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம இன்னுமேலேருந்து ஏற்றடை விட்டுட்டு ஏற்றடை நம்ம இன்னும் மற்றவங்க பகைக்காம இருந்தால் நம்மளுக்கு சமாதானம் இன்னிலேருந்து கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? நடிக்கக்கூடாது. மற்றவங்க எப்பவுமே நல்லா வச்சுக்கணும்னு யோசிப்பேன். நாங்கள் ப்ரே பண்ணிக்கணும் யோசிப்பேன். நாங்கள் மற்றவங்க எப்பவுமே சந்தோஷப்படுத்துறவங்களா இருக்கு யோசிப்பேன். நம்ம இன்னைக்கு ப்ரே பண்ணுறேன். சினிமா ப்ரே பண்ணி என்னென்னா யோகி ரஷ்யாவுக்காக அங்கே சமாதானத்தை யோசிப்பா கட்டலன்னு யோசிப்பாட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. ரஷ்யாவோட பிரசிடென்ட்க்கு அந்த பகிமுள்ள எழுதியத்தி இப்போ அன்புள்ள எழுதியதான் இறுதியமாக மாற்றிக்கணும்னு ஏற்பாடு ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். Have a blessed day. God bless you.